சிக்கன் கட்லெட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு, பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு 12 பீஸ் வர மாதிரி கட் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கிறேன். 1/4 கிலோ சிக்கன் போனோட எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஃப்ரீசரில் வச்சதுனால மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் போட்டு வச்சுருந்தேன். இப்போ அதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மிளகாத்தூள், பெப்பர், மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனை வந்து ஒரு குக்கரில் மாற்றியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாம் போட்டு பிசறி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்ற வேணாம், சும்மா 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தான் தண்ணி ஊற்றியிருக்கேன். அதுலேருந்தே சிக்கன்லேருந்தே தண்ணி விடும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச சிக்கன் எலும்பெல்லாம் எடுத்துட்டு மாதிரி பீஸ் பீஸாக எடுத்து வச்சுருக்கிறேன். கடாய் வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். சோம்பு பொரிஞ்சிருச்சு, இப்போ கொஞ்சமாக இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதில் 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கணும். அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் மேஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். அதோட சிக்கன் எடுத்து சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா மேஷ் பண்ணி விடணும் சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், அந்த உருளைக்கிழங்குக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு. இப்போ இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும், கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். சிக்கன் ஆறிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, 1/5 இல புதினா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். இப்போ கட்லெட் ரெடியாக இருக்குது, உருட்டி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு கட்லெட் எடுத்து நல்லா முட்டையில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் வச்சு நல்லா அந்த ப்ரெட் க்ரம்ஸ்லாம் கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம் எல்லா இடமும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். கட்லெட் ரெடி பண்ணியாச்சு. இதை 2 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ தான் அந்த ப்ரெட்டெல்லாம் உதிராமல் இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா கருகி போயிடும். கட்லெட் நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இது மாதிரியே எல்லாத்தையும் நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாயிருச்சு, இதை எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக மொறுமொறுன்னு வீட்டிலேயே சிக்கன் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கெச்சப் போட வச்சு சாப்பிடையில ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.